Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பிரெட் சுட சுட இருக்குங்க. இது டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். எப்பயுமே பிரெட் ஜாம் சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்குதுங்க, இல்லை டோஸ்ட் தான் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இது வித்தியாசமா காரமா செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேன் வச்சிருக்கேன், நல்லா ஹீட்டா இருக்கு. இதில் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கீ மெல்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு ரெண்டு பிரெட் வைக்கிறேன். இதை நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் டோட்டலாக வந்து 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைட் டோஸ்ட் ஆனோடனே நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பிரெட் வந்து இப்போ டோஸ்டாக இருக்கும், அதனால் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ வந்து அதர் சைடும் டோஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 6 ஸ்லைஸ் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு நெய் போட்டு. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டுங்க நல்லா, அந்த மீன் கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா நம்ம அந்த எண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து தயிர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் தயிர், அவ்வளோதாங்க சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா பேஸ்டட்டும் அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்டட்டும் அரைச்சாச்சு. இது அப்படியே வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள், அதில் போதும். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். இந்த கரம் மசாலா வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ சால்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதாங்க கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து இந்த பிரெட்டை வந்து நான் இது மாதிரி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக. ஒரு பிரெட்லேருந்து நீங்கள் ஒரு அரௌண்ட் 9 கியூப்ஸ் வந்து இது மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரெட்டை வந்து அப்படியே ஆட் பண்ணி விட்ருங்க இதில். அவ்வளோதாங்க. இதை பொறுமையாக வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை பொறுமையாக கிளறி விட்டுருங்க. பிரெட் வந்து அப்படியே அந்த பீசஸாக இருந்தால் தாங்க சாப்பிட நல்லாயிருக்கும். அதை வந்து ரொம்ப கிளறி அதை வந்து இன்னும் சின்ன சின்ன பீஸ் ஆக்கிடாதீங்க. ஸோ அதை நான் கிளறிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த பிரெட் பீசஸும் நமக்கு வந்து அப்படியே இருக்கணுங்க. அதை வந்து உடைக்காத மாதிரி பார்த்து பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஏற்கனவே. இந்த சூட்டிலே அது வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்குங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.